ரகசியமாய் ஒரு காதல் எபிசோட் நம்பர் 55. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நடுவில் வர ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாரு மாமா, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க. ஆதி, சரி சரி நீ பேசு. பாரு, உங்களுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் என்றைக்கும் நான் வரவே மாட்டேன். உங்களுக்குள்ளே என்னால் ஏற்பட்ட பிரச்சனைலாம் சீக்கிரமே சரியாகி நீங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும், அதான் மாமா என் ஆசை. மனசாச்சு, வார்த்தைக்கு வார்த்தை ஏன் ஆதி ஏன் ஆதின்னு சொல்கிற, ஆனால் நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. பெத்த பையன்கிட்ட ஈகோ பார்க்குறல. அகிலா, என்ன வளர்ற, என் ஆதிக்கிட்ட நான் ஈகோ பார்க்குறேனா? அவள் எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டானேங்கிற வருத்தம் தானே தவிர அவன் என்றைக்குமே என் மக தான். ஏன் ஆதிதான். மனசாட்சி, அப்புறம் எதுக்கு அவன் ஃபோன் பண்ணியும் அவன் குரலை கேட்டும் பதில் எதுவும் சொல்லாமல் காலை கட் பண்ண? அகிலா, அது அப்போ இருந்த குழப்பத்தில் என்னால் எதுவும் பேச முடியல. இல்லைன்னா அவன்கிட்ட பேசாமல் என்னால் மட்டும் இருக்க முடியுமா என்ன? மனசாட்சி, அப்போ உடனே ஆதிக்கு கால் பண்ணி பேசு, அவனும் கூட பேசாமல் வருத்தத்தில் தானே இருப்பான். அகிலா, ஆமாம், நான் ஆதிக்கிட்ட பேசாமல் காலை கட் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போவே என் ஆதிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு மொபைல் எடுத்து டயல் பண்ணுறாங்க. பாரு மாமா, நான் ஒன்று சொல்லுவேன், கோச்சிக்க மாட்டிங்களே. ஆதி, என்ன சொல்லு. பாரு, நம்ம இங்கே வந்ததுலேருந்து அம்மா கிட்ட பேசவே இல்லை, நீங்கள் இப்போவே ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களா? உங்ககிட்ட அவங்க பேசுகிறப்ப நான் அப்படியே அவங்க குரலையும் கேட்டுக்குவேன்ல. ஆதி மைண்ட் வாய்ஸ், இவ என்ன ஃபோன் பண்ண சொல்கிறா? அம்மா வேறு எதுக்கு கால் அட்டன் பண்ணி பேசாமல் கட் பண்ணாங்கன்றே தெரியல. இப்போ கால் அட்டன் பண்ணி ஏதாச்சும் கோமா பேசிட்டாங்கன்னா பார்வதி அதை எப்படி எடுத்துக்குவா? பாரு, என்னம்மா ஃபோன் பண்ண சொன்னால் ஏதேதோ யோசிச்சுட்ருக்கீங்க? ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேரம் ஆச்சு, அம்மா முழிச்சிருப்பாங்களா இல்லையான்னு யோசித்தேன். பாரு, அம்மா இன்னும் முழிச்சதான் மாமா இருப்பாங்க, நம்ம ஃபோன் பண்ணலாம் ப்ளீஸ் மாமா. ஆதியும் சரின்னு சொல்லிவிட்டு மொபைல் எடுத்து அகிலாவுக்கு கால் பண்ணுறார். ஆனால் கால் போகலை. அப்போ தான் அவருக்கு சிக்னல் இல்லைங்கிறது ஞாபகத்துக்கு வருது. அங்கே அகிலாவும் ஆதிக்கு கால் பண்ணி கால் போகலை, நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, இந்த ஃபோனு வேற, எப்போ பார்த்தாலும் நாட் ரீச்சபிள்னு டென்ஷனாக மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ புருஷோத்தமன் வராரு. புருஷோத்தமன், என்னாச்சு அகிலா, ஏதோ டென்ஷனாகவே இருக்க? யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ணுற? அகிலா, நாம் ஆதிக்கு தாங்க ஃபோன் பண்ணுறேன், போக மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னே வருது. புருஷோத்தமன், அங்கே கிராமத்தில் சிக்னல் கிடச்சிருக்காது, இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? ஆதிக்கு நாளைக்கு இங்கே வந்துடுவான், நீ கவலைப்படாமல் வந்து தூங்கு வா. அகிலாவுக்கு மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்குது, இருந்தாலும் புருஷோத்தமன் சொன்னதால் வேறு வழி இல்லாமல் தூங்க போகிறாங்க. பாரு, என்னாச்சு மாமா, அம்மா எடுக்கலையா? ஆதி, இங்கே சிக்னல் வராததுனால தானே யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாமல் நம்மளே இங்கே தங்கியிருக்கோம். பாரு, ஆமாம்ல, மறந்துட்டேன் மாமா. ஆதி, உன் மாமியாரை பற்றி பேச ஆரம்பித்தா எல்லாத்தையும் மறந்துடு, என்னையும் உட்பட. பாரு சிரிச்சிட்டே, என்ன மாமா எப்படி சொல்லிட்டீங்க, கண்ணி மேய்க்காமல் கூட என்னால் இருக்க முடியும், உங்களை நினைக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆதி சிரிச்சுக்கிட்டே அவன் முகத்தை நிமித்தி ஃபார்ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. ஆதி, ஓய், உன்கிட்ட ஒன்று கேட்கவா? பாரு, கேளுங்க மாமா. ஆதி, உனக்கு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ஒரு வாட்டி கூட தோணவே இல்லையா? பாரு தயக்கமா ஆதியே பார்க்குறா. ஆதி, இதுக்கு நீ என்ன வேணால் பதில் சொல்லலாம், நீ சொல்ல போகிற பதிலுக்கும் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன் மனசில் இருக்கிறத தெரிஞ்சது தான் கேட்டேன், நீ தயங்காமல் மனசில் இருக்கிறத சொல்லு, நம்ம சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஆசையே வரலையா என்ன? பாரு, அது எப்படி மாமா ஆசை இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் நிறையாவே இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே நமக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கல மாமா. அம்மா நம்மளை முழு மனசோட ஏற்றுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது மாமா, அவங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியே நிறையா இருக்குது. நம்ம கல்யாணம் தான் யாரோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடந்துச்சு, ஆனால் இது அம்மா மாமா என் அப்பான்னு எல்லார் ஆசீர்வாதத்தோடு நடக்கணும். ஆதி ஸ்மைலோட அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. பாரு மாமா, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் மறைக்காமல் உண்மையை சொல்லணும். ஆதி என்னன்னு கண்ணால் கேட்குறாரு. பாரு,
உங்களுக்கு இந்த விஷயத்தில் என் மேலே கோபமா அம்மா? ஆதி, உன் மேலே நான் எதுக்கு கோபப்பட போகிறேன்? இது நம்மளோட முடிவு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அம்மா ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ்க்கையை தொடங்க போகிறோம். அப்படி ஒரு நாள் சீக்கிரமே வரதான் போகுது. அதுவரை நீ என் கூட இருக்கிற இந்த சந்தோஷமே போதும். உன் மூச்சு காற்று என் மேலே எப்படி பட்டுக்கிட்டே இருக்கணும், இதே மாதிரி என் மூச்சு நிற்கிற வரைக்கும் அதுவே போதும் அப்படின்னு அவள் கையில் கிஸ் பண்ணுறார். பாருவும் சிரிச்சுட்டே பக்கத்தில் இறங்கி படுக்க போகிறா. ஆதி, இங்கே போகிற? பாரு, உங்கள் பக்கத்தில் தான் படுக்க போகிறேன். ஆதி, அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி இதான் உன் பெட் சொன்னேன்ல. மறந்துட்டியா? பாரு, வேணாமாம்மா, உங்களுக்கு வலிக்கும். ஆதி, அதெல்லாம் எதுவும் இல்லை, இங்கே தான் தூங்கணும், வா அப்படின்னு அவள் தலையை அவன் நெஞ்சோடு சேர்த்து அவன் முடியை கோத்தி விட்டுட்டு தூங்கிடுறாங்க. ரவுடிஸ் அந்த பக்கம் தேடிட்டு அவங்கள காணோண்டு வண்டிக்கிட்ட வராங்க. ரவுடி, வண்டி இங்கே தான்டா இருக்குது, வேற எங்கேயும் போயிருக்க முடியாது, வாங்க போய் பார்க்கலான்ட்டு தோப்பு இருக்கிற பாதையில் வராங்க. தோப்போட கேட்ட தூரத்துலேருந்து பார்த்து அதுக்குள்ளே தான் இருக்கணும், இங்கே போக வேற இடமே இல்லை, வாங்கன்ட்டு அந்த கேட்டை நோக்கி போகிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஆதி சூரிய ஒளி மேலே பட்டு கண் திறந்து பார்க்குறார். அவர் மேலே படுத்திருந்த பார்வை காணோம். சரின்னு பக்கத்தில் திரும்பி பார்த்தா அங்கேயும் இல்லை. பதட்டமாக கட்டிலேருந்து இறங்கி தேடுறாரு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்வை காணோம். டென்ஷனாக பார்வத்தின்னு சத்தமாக கூப்பிடுறாரு. அந்த அமைதியான இடத்துல அவர் கூப்பிடுறதே எக்கோவில் கேட்குது. காதல் தொடரும்.